السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لم يرى للمتحابين مثل النكاح أو كما قال عليه الصلاة والسلام எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மகத்தான கிருபையும் பேருதவியும் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் உலக முஸ்லிமான முனான ஆண் பெண்மக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் வந்து நிலவட்டுமாக ஆமீன் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவின் அச்சத்தை உள்ளத்தில் நிலை நிறுத்தி வாழ வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் இந்நேரத்தின் ஆத்மார்த்த உரையாக கூறிக்கொள்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய வெள்ளி உபதேசமாக திருமணம் என்ற தலைப்பின் கீழ் சில நல்ல தகவல்களை நாம் காண இருக்கின்றோம் அன்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே கடந்த வாரங்களில் அன்பான குடும்பம் என்ற ஒரு பொது தலைப்பை மையமாக வைத்து குடும்பத்தின் முக்கியத்துவம் என்ன குடும்பம் என்பது எவ்வளவு பெரிய அல்லாஹுவின் நியாமத்தாக இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து வந்தோம் அன்பிற்குரியவர்களே இந்த இன்றைய வெள்ளி உபதேசத்தை முன்னிட்டு திருமணம் என்ற தலைப்பின் கீழ் நாம் ஏன் காண வேண்டும் என்றால் திருமண வாழ்க்கையை கொண்டுதான் அன்பான குடும்பம் உண்டாகின்றது ஏனென்றால் குடும்பம் என்று பார்க்கும் பொழுது நல்ல கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் மற்றும் பெற்றோர் இவர்கள் ஆகிய இந்த குறிப்பாக இந்த உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பார்கள் என்றால் அதைத்தான் நாம் குடும்பம் என்று பார்த்து வருகின்றோம் அப்படி என்றால் இந்த உறவுகளெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக திருமணம் இருக்கின்றது எனவே நம்முடைய மார்க்கத்தில் திருமணத்தினுடைய முக்கியத்துவம் திருமணம் எந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது இந்த நிக்காகவினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றிய சில செய்திகளை சுருக்கமாக இன்றைய உபதேசத்திலே நாம் கண்டுகொள்ளலாம் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாத்தில் திருமணம் என்பது வெறுமன சடங்கு சம்பிரதாயம் அல்ல ஏதோ தன்னுடைய ஆசைகளையும் தன்னுடைய தேவையையும் பூர்த்தி செய்வது மட்டும் திருமணத்தினுடைய நோக்கம் அல்ல இன்னும் சொல்ல போனால் திருமணத்தையும் கடந்து நிக்காகவையும் கடந்து கணவன் மனைவி இருவரும் இணைந்து தங்களின் குடும்ப வாழ்க்கையை தொடங்க வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையாக அடித்தளமான ஒரு நிபந்தனையை நிபந்தனையாக இஸ்லாம் ஈமானை அமைத்து தருகின்றது ஈமான் இன்றி ஒருவர் ஆணோ பெண்ணோ வேறு ஒரு மதத்தை சார்ந்தவரை திருமணம் செய்ய முடியுமா என்றால் கண்டிப்பாக அப்படி திருமணம் செய்வதற்கு நிக்காக செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது எந்த அளவிற்கென்றால் அஸ்ஸானி இல்லா ஜானியத்தன் ஔ முஷ்ரிகத்தன் விபச்சாரம் புரியக்கூடியவள் அவள்தான் லாஎன் கிஹோ இல்லா ஜானியத்தன் ஔ முஷ்ரிகத்தன் விபச்சாரம் புரியக்கூடியவன் அவன்தான் இன்னொரு விபச்சாரம் புரிபவளையோ அல்லது இணை வைக்கக்கூடிய ஒருவளையோ ஒருத்தியையோ தீர்மானம் செய்து கொள்வான் என்பதாக இந்த வசனம் மிகவும் கடினமாக எச்சரிக்கின்றது இன்னும் சொல்ல போனால் இப்படியெல்லாம் செய்வது முக்மின்கள் மீது ஹராமாக்கப்பட்டுள்ளது என்பதாக அல்லாஹு ஆலமின் சூரத்து நூர் என்ற அத்தியாயத்திலே தெளிவுபடுத்துகின்றான் எனவே எனது அன்பிற்குரியவர்களே கணவன் மனைவி இருவரும் இணைந்து குடும்ப வாழ்க்கையை தொடங்குவதற்கு அடித்தளமான அடிப்படை நிபந்தனை ஈமானாக உள்ளது மேலும் திருமண உறவு என்பது ஆதம் நபி காலம் தொடங்கி சொர்க்கம் வரை தொடரும் ஒரு உன்னதமிக்க ஒரு உறவாக இருக்கின்றது என்பதையும் நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே திருமண திருமணத்தை கொண்டே நம்முடைய வாழ்க்கை புனிதம் பெறுகிறது அல்லாஹு ஆலமீன் குரானிலே ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றான் உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை அவன் படைத்திருப்பது அல்லாஹுவின் அத்தாட்சியில் உள்ள ஒன்றாகும் உங்களின் ஜோடிகளான உங்களுக்கு உங்களுக்குரிய அந்த மனைவி மாறுகளை ஏன் உங்களுக்காக படைத்தான் என்றால் இலைஹா அவர்களை கொண்டு நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய மனைவியர்களை படைத்தான் அது மட்டுமல்ல உங்களுக்கு மத்தியில் கணவன் மனைவி ஆகிய உங்களுக்கு மத்தியிலே மவத்ததன் அன்பையும் பரஸ்பரத்தையும் இன்னும் ஒரஹமதன் கிருபையும் அல்லாஹ் உண்டாக்கியிருக்கின்றான் இந்நபி ஆயாத்தில் சிந்தனையாளர்களுக்கு இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் எனவே அன்பிற்குரியவர்களே திருமணத்தை கொண்டுதான் ஒரு ஆண் ஒரு பெண் அவர்களுக்கு மத்தியில் உள்ள அன்பை அந்த பாசத்தை பகிர்ந்து கொள்ள முடிகின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் சஹாபாக்களின் சிலர்கள் வந்து கேட்கின்றார்கள் யார் சூலல்லா எங்களிட எங்களிடத்திலே எத்தீமத்தான ஒரு பெண்மணி இருக்கின்றாள் அவளை அவளை அவள் எங்களின் பொறுப்பிலே வளர்ந்து வந்தால் இப்பொழுது திருமணத்திற்கான அந்த தகுதியை அடைந்து விட்டாள் அந்த பெண்மணியை இரண்டு சாரார் இரண்டு நபர்கள் பெண் கேட்டு வருகின்றார்கள் அதில் ஒருவர் வசதி படைத்தவராக இருக்கின்றார் இன்னொருவர் சாதாரணப்பட்டவராக ஏழையாக இருக்கின்றார் இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அந்த பெண்ணை வசதியான அந்த நபருக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் ஒகிய தகுதி இழல் அவளுமோ ஏழையான அந்த நபரை திருமணம் முடிப்பதாக கூறுகின்றாள் ஏனென்றால் எங்களிடத்திலே எங்கள் குடும்பத்திலே ஒரு பெண் இப்படி இருந்தால் நாங்கள் நிச்சயமாக வசதி உள்ள அந்த ஆண்மகனைத்தான் தேர்வு செய்வோம் ஏனென்றால் நம்ம பிள்ளை திருமணமான பிறகு நல்ல முறையில வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும் என்பதை விரும்புவதற்கு விரும்பியதற்காக என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் இந்த சஹாபாக்களில் சிலர்கள் கூறிய பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிகாஹி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு நிகாஹை போன்ற ஒரு பாக்கியம் வேற எதையும் பார்க்கப்பட முடியாது திருமணத்தின் வழியாக நிக்காகின் வழியாக ஒரு ஆண் ஒரு பெண் அவர்கள் தங்களினுடைய அன்பை பாசத்தை பரிமாறிக்கொள்வதற்கு சிறந்த ஒரு உதவியாக இருக்கின்றது எனவே இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திருமணத்தை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை அமைதி பெறுகின்றது பரிசுத்தம் அடைகின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் மன் தசவ்வஜ பகத் இஸ்தக்மல நிஸ்ப தீனிஹி அவுகமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் யார் திருமணம் முடித்துக் கொள்கின்றாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்தில் ஒரு பகுதியை பரிபூர்ணப்படுத்தி விடுகிறார் ஃபல் யத்தகில்லாஹ ஃபீ நிஸ்பில் மீதம் உண்டான பகுதியை மார்க்கத்தின் மற்ற பகுதியை நிறைவு செய்யும் விஷயத்திலே அவர் அல்லாஹுவை பயந்து கொள்ளட்டும் என்று நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய மார்க்கத்தில் நிக்காக் என்பது ஒரு முக்கியமான ஒரு சுண்ணத்தாக இமாம்கள் நமக்கு போதிக்கின்றார்கள் இந்த நிக்காகு ஏன் நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இந்த நிக்காஹ் ஏன் சுண்ணத்தும் அக்கதா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது இதற்கான நோக்கத்தை பார்க்கும் பொழுது இமாம்கள் முக்கியமாக மூன்று காரணத்தை முன்வைக்கின்றார்கள் திருமணம் திருமணம் செய்வதற்கான நோக்கம் நிக்காக செய்வதினுடைய நோக்கம் என்னவென்றால் முக்கியமாக மூன்று விஷயம் ஒன்று இன்பத்தை பூர்த்தி செய்தல் இரண்டு பாவத்திலிருந்து தற்காத்து கொள்ளுதல் மூன்று சந்ததிகளை தொடரச் செய்தல் இந்த மூன்று விஷயத்திற்காக வேண்டிதான் திருமணம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது இன்பத்தை பூர்த்தி செய்தல் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் திருமணத்தினுடைய நோக்கத்தை பற்றி பல கோணத்திலே அவர்கள் விவரிக்கின்றார்கள் அதில் ஒரு காரணம் என்னவென்றால் இன்பத்தை பூர்த்தி செய்தல் திருமணத்தின் வழியாக மனிதன் ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் தங்களின் இன்பத்தை பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த உலகம் இருக்கின்றது இந்த உலகத்தை ஆலமுல் மிசால் என்று சொல்லப்படும் மறு உலகத்தினுடைய ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கைதான் இந்த உலக வாழ்க்கை என்பது மறு உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதை சற்று நாம் அறிந்து கொள்வதற்கு சில நிலைகளை சில காரணங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே உருவாக்குகின்றான் அதனால தான் இந்த உலகத்தை வந்து ஆலமுல் மிசால் என்று சொல்லப்படும் ஆலமுல் ஆஹிரா மறு உலகத்தினுடைய ஒரு உதாரணமாக இந்த உலகம் இருக்கின்றது இன்பம் துன்பம் சுகம் அன்பு பாசம் இது போன்று எதுவெல்லாம் இருக்கின்றதோ இவை அனைத்தும் மறு உலகத்தினுடைய ஒரு முன்மாதிரி மிக்கதாக இந்த உலகத்திலே நாம் அனுபவித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அன்பிற்குரியவர்களே நிகாக் என்பது ஒரு சிற்றின்பமாகும் நிகாஹின் வழியாக மனிதன் தன்னுடைய இன்பத்தை பூர்த்தி செய்தல் அந்த இன்பம் இருக்கின்றதே ஒரு சிற்றின்பம் தான் உண்மையிலேயே இன்பத்திலே மிக பெரிய இன்பம் பேரின்பம் என்னவென்றால் அது நாளை மறுமையிலே அல்லாஹுவினுடைய அந்த தரிசனம் கிடைக்கின்றதே அதுதான் மிக பெரிய இன்பமாக இருக்கின்றது அந்த இன்பத்தினுடைய மகத்துவம் அல்லாஹுவை தரிசிக்கின்ற பொழுது அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது அவனை கண்டு மனிதன் எந்த அளவிற்கு மெய்மறந்து விடுவான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு இன்பத்தை ஏற்படுத்தி தந்தான் அந்த இன்பத்தினுடைய ஒரு உச்சகட்ட நிலைதான் திருமணத்திலே திருமணத்தின் வழியாக நிக்காகின் வழியாக கணவன் மனைவி கணவன் மனைவி ஆகிய இருவரும் தங்களினுடைய அந்த இன்பத்தை பரிமாறி கொள்கின்றார்களே இந்த சிற்றின்பமாக இருக்கின்றது ஏனென்றால் அன்பிற்குரியவர்களே இதன் மூலமாக நாளை மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கும் அந்த இன்பத்தை நம்மால் அதை மதிப்பிடவே முடியாது அந்த அளவிற்கு மிகவும் அபரிமிதமான ஒரு பேரின்பமாக அது இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வினுடைய அந்த சந்திப்பை கொண்டு தங்களை மெய்மறந்தவர்களை நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு அவர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள் என்பதாக அல்லாஹு ஆலமீன் தனது அருள்மறையிலே ஒரு வசனத்திலே குறிப்பிடுவான் தங்களுடைய பயந்து வாழ்ந்த அந்த சொர்க்கத்தின்பால் ஒரு சாராரை அவர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள் ஏன் இவர்கள் சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படும் இவர்கள் ஏன் சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லப்படுகின்றார்கள் என்றால் அல்லாஹவினுடைய அந்த லிகாவை கொண் லிகாவின் மூலமாக கிடைக்கின்ற அல்லாஹுவின் சந்திப்பின் மூலமாக கிடைக்கின்ற அந்த பேரின்பத்திலே இவர்கள் தங்களை ஆழ்த்தி கொண்டதன் காரணமாக அனைத்தையும் அவர்கள் மெய்மறந்து இருப்பார்கள் இதன் காரணமாக அவர்களை சொர்க்கத்தின்பால் இழுத்து செல்லப்படுவார்கள் இந்த பேரின் பேரின்பத்தினுடைய ஒரு சிறிய உதாரணம்தான் இந்த உலகத்திலே நமக்கு திருமணத்தின் மூலமாக கிடைக்கின்ற கொள்கின்ற அந்த இன்பம் ஒரு சிற்றின்பமாக இருக்கின்றது என்று இமாம் ஹசாலி ரஹமகுல்லா அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துவார்கள் அடுத்தபடியாக அன்பிற்குரியவர்களே நிக்காகினுடைய நோக்கத்தில் இரண்டாவது என்னவென்றால் பாவத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ளுதல் மேலும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுதல் இந்த நிகாகின் மூலமாகத்தான் நம்மை நாம் பாவத்திலிருந்து தற் தற்காத்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த திருமணத்தின் வழியாகத்தான் மனித நிறத்திலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களில் அவர்களிடம் இருந்து சில இடையூறு செய்யக்கூடிய சில திரவ நீர்கள் அங்கே பரிமாறிக்கொள்ளப்படுகின்றது கொள்ளப்படுகின்றது அது வெளியேற்றப்படுகின்றது திருமணம் செய்யவில்லை என்றால் திருமணம் அல்லாமல் மற்ற எந்த வழிகளை கொண்டு அந்த நீர் அந்த அந்த திரவ நீர் வெளியேற்றப்படுமையானால் நிச்சயமாக அது மனிதர்களுக்கு இடையூறு செய்யக்கூடியதாக உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய சந்ததிக்கே அது இடையூறு செய்யக்கூடியதாக சந்ததியினுடைய அந்த தொடரை துண்டிக்கக்கூடியதாக அமைந்துவிடும் எனவேதான் நிகாகின் வழியாக ஆண் பெண் அவர்களிடம் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த திரவ நீர் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றது இதன் மூலமாக மனிதன் பாவத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள முடிகின்றது உடல் ஆரோக்கியத்தை பேண முடிகின்றது பல்வேறுபட்ட பிரயோஜனங்கள் உடல் ஆரோக்கியம் ரீதியாக பல்வேறுபட்ட பிரயோஜனங்களை மனிதன் இந்த திருமணத்தின் வழியாக அடைந்து கொள்கின்றான் என்று மருத்துவ நிபு நிபுணர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களிடம் நன்மையான விஷயங்கள் சதக்கா எதுவெல்லாம் சதக்கா என்ற அந்த பட்டியலை வரிசைப்படுத்துகின்ற பொழுது அதில் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நீங்கள் உங்கள் வீடு கூடுகின்றீர்களே அது சதக்காவாகும் என்று சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வரிசைப்படுத்துகின்றார்கள் சஹாபாக்கள் எல்லோரும் ஆச்சரியமாக கேட்கின்றார்கள் யார் சூலல்லா அல்லாஹுவின் தூதரே எங்களில் ஒருவர் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய மனைவி இடத்திலே அவர் வருகிறார் அதற்கும் கூலி இருக்கின்றதா என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் கால நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆர் ஆயித்தும் நீங்கள் ஆச்சரியமாக கேட்கின்றீர்கள் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் ஆச்சரியமாக கேட்கின்றீர்கள் அதற்கு கூலி இருக்கின்றதா என்று ஒரு கால் ஒரு மனிதன் அதை ஹரமான வழியில் பயன்படுத்திவிட்டால் பாவமான நிலையில் தன்னுடைய தேவையை அவன் பூர்த்தி செய்தால் அகான அலைகி விசுருண் அவனுக்கு அது பாவமாக ஆகாதா ஹலாலி இவ்வாறுதான் அதே அந்த தன்னுடைய தேவையை ஹலாலான முறையிலே அல்லாஹ் அங்கீகரித்த நிகாஹின் வழியாக திருமணத்தின் வழியாக தன்னுடைய தேவையை அவன் பூர்த்தி செய்து கொண்டால் காணலகோ அஜுருண் அந்த மனிதனுக்கு கூலி கொடுக்கப்படுகின்றது எனவே அன்பிற்குரியவர்களே நிகாஹ் என்பது சாதாரணமாக தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுதல் என்பதாக மட்டும் நாம் கருதிவிட முடியாது அது அது ஒரு இபாதத்தாக அல்லாஹு ரசூலுடைய பார்வையிலே அல்லாஹினுடைய மார்க்கத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் சரியத்திலே அது ஒரு இபாதத்தாக பார்க்கப்படுகின்றது மேலும் இதன் மூலமாக மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது மூன்றாவதாக நிக்காகனுடைய நோக்கம் பற்றி சொல்லும் பொழுது சந்ததிகள் இதன் மூலமாக தொடரச் செய்வதும் நிகாஹினுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது ஹலாலான முறையிலே சந்ததிகள் நிக்காகின் வழியாகத்தான் இந்த உலகத்திலே அதிகரிக்கின்றார்கள் சந்ததிகள் உற்பத்தியாகின்றார்கள் இப்போ மனித சந்ததிகள் நம்முடைய நசில் வமிசா வழிகள் இந்த நிகாஹின் மூலமாகவே இந்த உலகத்திலே நம்மால் பார்க்க முடிகின்றது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார் இன்ன ரஜுலன் ஜா இலன் நபிஇல்லாஹு அலஹி வசல்லம் அல்ல இசபத்து இம்ரா ஜமாலின் அல்லாஹ்வின் தூதரே நான் ஒரு அழகு சௌந்தர்யமான ஒரு பெண்ணை கண்டேன் அந்த பெண் நல்ல அழகானவள் எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை பார்த்தவுடன் எனக்கு ரொம்ப விருப்பமாக ஆகிவிட்டது இருந்தாலும் ஒயின்னஹா லா தலித் என்றாலும் அந்த பெண் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கான அந்த நிலை அந்த தகுதி அவளிடத்திலே இல்லை எனவே எனவேஹா அந்த பெண்மனையை நான் திருமணம் முடித்துக் கொள்ளலாமா என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் இந்த மனிதர் வந்து கேட்கின்றார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதரை தடுத்து விட்டார் இங்க ஒண்ணுமே இல்லை ஆரம்பத்துல சொன்னது போல வெறுமன தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து செய்வது மட்டும் திருமணத்தினுடைய நோக்கமாக இல்லை அப்படியென்றால் இங்கே இந்த நபி தோழருக்கு நபிகள் நாயகம் அழகி அலிஹசல்லம் அவர்கள் அனுமதி அளித்திருக்க வேண்டும் ஆனால் தடை செய்கின்றார்கள் இல்லை அந்த பெண்மணியை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம் இருந்தாலும் இந்த மனிதருக்கு அந்த பெண்ணின் மீது ரொம்ப விருப்பமாக இருக்கின்றது சும்மா அத்தாஹூ அசானியா இரண்டாவது தட தடவையும் எப்படியாவது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அனுமதி தரமாட்டாரா என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து கேட்கின்றார் அப்பொழுதும் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதரை தடை செய்து விடுகின்றார்கள் பநாஹு சும்மா அத்தாஹு சாலிசா பிறகு மூன்றாவது தடவையாகவும் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடம் வந்து கேட்கின்றார்கள் யார் சூழல்லா அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்ளலாமா எனக்கு நீங்கள் அனுமதி அளிப்பீர்களா அந்த நேரத்திலே சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அவரை தடுத்துவிட்டு ஒகால தசவஜில் பிரியமானவர்களை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் அதே சமயத்தில் அல்வலூத் அதிகமாக குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பிரியமுள்ள அன்பிற்குரியவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே நிகாஹினுடைய நோக்கங்களில் மூன்றாவது நோக்கம் இந்த உலகத்திலே மனித சந்ததிகள் அதிகரிக்க வேண்டும் நம்முடைய வமிசா வழி இந்த உலகத்திலே ஹலாலான முறையிலே பரவ வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கின்றது ஏனெனில் ஆசிரியர் பிக்கும் உங்களை கொண்டு நாளை மறுமையிலே என்னுடைய சமுதாய மக்கள் எவ்வளவு வியாபித்து இருக்கின்றார்கள் மற்ற ஏனைய உம்மத்தை காட்டிலும் என்னுடைய உம்மத் எவ்வளவு விசாலமானதாக எவ்வளவு எண்ணிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை கொண்டு நான் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய நமக்கென்று ஒரு நல்ல குடும்பம் உருவாக வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறவுகளும் திருமணத்தை அடிப்படையாக கொண்டே அந்த உறவுகள் நமக்கு கிடைக்கின்றார்கள் அத்தகைய இந்த திருமணம் என்பது ரொம்ப மகத்தானது இந்த திருமணத்தின் திருமணத்தை திருமணத்தை கொண்டு பல்வேறுபட்ட நலன்களும் பலன்களும் இருக்கின்றது என்பதை நம்மால் இன்றைய இந்த வெள்ளி உபதேசத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிந்தது இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரத்திலே திருமணத்திற்கு முன் பேண வேண்டிய ஒழுக்கம் மற்றும் சட்டங்கள் என்னென்ன என்பதை பற்றி நாம் காணலாம் வாஹிரு தாவானா அனில் அஹமதுல்லாஹி அஸ்ஸலாமு ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி